ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கற்கும் படலம் ரத்னகுமார். இப்போது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வேகன்சி ஃபில் பண்ண போகிறதா, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் கண்டக்ட் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஆமாங்க, அது உண்மை தான். என்னென்னா பார்த்தீங்கன்னா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க என்னென்னா, கிட்டத்தட்ட 5500 வேகன்சி தமிழ்நாட்டில் இருக்குது, அதற்கு மேற்பட்ட வேகன்சியும் இருக்குது. பட் முதற்கட்டமாக நாங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 4000 வேகன்சியை ஃபில் பண்ண போகிறோம். அதுக்குண்டான அறிவிப்பு கூடிய விரைவில், அதாவது கூடிய விரைவில் கூட என்ன பண்ணுறாங்கன்னா அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 10 நாளில் நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதாவது எந்த மாதிரி தேர்வு வைக்க போகிறாங்க, எவ்வளோ வேகன்சி, அந்த எல்லா டீட்டெயிலுமே அந்த நோட்டிஃபிகேஷன் தான் குறிப்பிட்டு சொல்ல போகிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இன் அடிஷன் டு தட், அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் லெக்சர் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4000 வேகன்சியை பற்றி மட்டும் இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த 4000 வேகன்சி அப்படின்றத பற்றி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பல வருடங்களாக வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எல்லாருமே கெஸ்ட் லெக்சராக தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. கொஞ்சம் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா பர்மனன்ட் போஸ்டிங்கில் இருக்காங்க, மீது எல்லாருமே கெஸ்ட் லெக்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது கிட்டத்தட்ட நிறைய வேகன்சி இருக்குது. ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா 41 காலேஜ் அதில் வந்து இணைச்சிட்டாங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 காலேஜ் மேலே புது காலேஜ் ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசியாக ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் 2012 நடந்து, இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து க்ரோனாலஜிக்கல் ஆர்டரெலாம் பார்ப்போம். அதாவது தேதி இட்டு நம்ம வந்து குறிப்பிடுவோம். கிட்டத்தட்ட நம்மளுக்கு கடைசியாக ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் படி நடந்து அப்பாயின்ட் பண்ணது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2012. 2012 தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி மூலமா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் காலேஜுக்கு ரெக்ரூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நடக்கவே இல்லை. 2019 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2300 போஸ்டிங் வந்து போட போகிறதாகவும், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு எல்லா இடத்துலையுமே அலைஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்காக டைமும் கொடுத்தாங்க, அந்த எல்லோருமே அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வரல. ஏன் அப்படின்னா, ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா கோவிட் வந்துடுச்சு. கொரோனா வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ப்ராசஸை அப்படியே நிறுத்திட்டாங்க. அப்புறம் கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் நிறையா பிரச்சனைகள் போயிட்டு இருந்த சூழ்நிலையில் ஆட்சி மாறிடுச்சு. ஆட்சி மாறினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேரோட கோரிக்கையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நடத்துங்க, ஒரு பொது டிஆர்பி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. கெஸ்ட் லெக்சராக இருக்கவங்க எங்களை பர்மனன்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு சேலரி ஆகி கொடுங்க, இந்த மாதிரி பல பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்து. ஸோ இதெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒன்று அறிவிச்சிருக்காங்க, 4000 போஸ்டிங் நாங்கள் போட போகிறோம், கூடிய விரைவில் அதுக்குண்டான தகவல் வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே அதிகாரப்பூர்வமாக, அதாவது ஜியோவாக எதுவும் வரல. பட் அது வந்திருக்க தகவல் வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட வந்து ஒரு புது ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக டெஃபினட்டாக இருக்குன்றது தான் அர்த்தம். ஸோ எல்லாருமே ப்ரிப்பேர் ஆக ரெடி ஆகுங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எப்படின்னா இருக்கும் அப்படின்றத பற்றிலாம் நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கெஸ்ட் லெக்சர்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன், இதை பற்றியும் நம்ம வந்து வெவ்வேறு வீடியோஸில் நான் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு 4000 போஸ்டிங் போட போகிறாங்க. அதில் ப்ரெஸ் மீட்லேயே சில விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார், தேர்வுன்னு குறிப்பிட்டிருந்தார். அது என்ன விதமான தேர்வுன்றத நம்மளால் கணிக்க முடியாது. அது நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நம்ம சொல்ல முடியும் அது என்ன மாதிரி தேர்வாக இருக்கலாம் அப்படின்றத பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பதிவு, அதாவது உங்களுக்கு தோணியிருக்கும்ல அந்த இன்ட்யூஷன் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை இதுதான் இப்படி தான் கனெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிங்கன்னா மற்ற வியூவர்ஸ்க்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் அந்த கமெண்ட் பாக்ஸை ரீட் பண்ணி நம்ம திருப்பி இன்னொரு வீடியோ போடும்போது அந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன குறிப்பிட்டிருந்தீங்களோ அதை நான் வந்து மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவேன். அண்டில் திஸ் இஸ் பை ஃப்ரம் ரத்னகுமார். தேங்க்யூ.